டியர் சில்ட்ரன்ஸ், நமஸ்தே. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இன்றைக்கு நம்ம ஒரு ஸ்லோகம் கற்றுக்கலாம். அபிவாதனசீலஷ்ய நித்யம் விருத்தோபசேவினஹ சத்வாரி தஸ்ய வர்த்தந்தே ஆயுர்வித்யாயசோபலம். இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியா? அடுத்தது நம்ம இரண்டு ஆசனங்கள் செய்யலாம். முதலாவது வஜ்ராசனம். இந்த ஆசனம் வைரத்தை போன்று உறுதியை தரும். வஜ்ராசனத்தை தமிழில் வல் இருக்கை என்று கூறுவர். இப்போ இந்த ஆசனம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல விரிப்பின் மீது கால்களை நீட்டி உட்காரலாம். இடது காலை மடித்து இப்படி வச்சுக்கலாம். பின்பு வலது காலை மடித்து இப்படி வந்து உட்காந்துக்கலாம். பாதங்களின் மேல் உட்கார்ந்தபடி இருக்க வேண்டும். கை விரல்களை முட்டியின் மேல் சின் முதிரையில் நம்ம வச்சுக்கலாம். நிமிர்ந்து உட்காரலாம். 30 வினாடிகள் இந்நிலையில் இருக்கலாம். கண்களை மூடி மனதால் சுவாசத்தை கவனிக்கலாம். மெதுவாக பழைய நிலைக்கு வரலாம். இந்த ஆசனத்தின் பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது தியான வகை ஆசனமாகும். மனம் ஒரு நிலைப்படும். செரிமான கோளாறுகளை சரி செய்யும். மலச்சிக்கலை, அதாவது மோஷன் ப்ராப்ளத்தை நீக்கும். இந்த சின்ன குழந்தைகளாகிய நீங்கள்லாம் இந்த ஆசனத்தை செய்யும்பொழுது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இந்த வஜ்ராசனத்தை பழகணும். இந்த ஆசனத்திலேருந்து மாஜி கேள்வி கேட்க போகிறோம். என்ன கேள்வின்னு பார்க்குறீங்களா? இந்த பதிலை நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் கிளாஸ் மாஜிக்கு இந்த ஆசனம் செய்து பதிலையும் சொல்லி அனுப்பி வைக்கணும், சரியா? எத்தனை பேர் இதை செய்கிறீங்கன்னு மாஜி பார்க்க போகிறேன். இப்போ கேள்வி என்னன்னு பார்க்கலாம். முதலாவது கேள்வி, வஜ்ராசனத்திற்கு தமிழ் பெயர் என்ன? இரண்டு, வஜ்ராசத்தின் பயன்கள் ஏதேனும் ஒன்று சொல்லலாம். ஓகேவா? குட் சில்ட்ரன். இப்போது இரண்டாவது ஆசனம், மார்ஜரி ஆசனம். மார்ஜரி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழில் பூனை என்று பெயர். பூனையை போன்று முதுகெலும்பை வளைத்து செய்வதால் இவ்வாசனத்திற்கு இப்பெயர் கூறப்படுகிறது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். முட்டி போட்டுக்கொண்டு கால்களை ஒரு அடி அகலமாக அகற்றி கொண்டு கைகளால் கால் முட்டிக்கும் தோள்பட்டைக்கும் நேராக வச்சுக்கலாம். மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே தலையை மேலே தூக்கலாம். மூச்சை வெளியே விட்டு கொண்டே தலையை கீழே குனிந்து வயிற்று பகுதியை பார்க்கலாம். 10 முதல் 20 முறை மேலும் கீழுமாக வளைக்க வேண்டும். இந்த ஆசனத்தின் பயன்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கூன் முதுகு நிமிரும். முதுகு தண்டிற்கு வளைவுத்தன்மை கிடைக்கும். அஜீரணம், முதுகு வலி, இடுப்பு வலி நீங்கும். முதுகு தண்டிற்கு ஃப்ரெஷ்னஸ், அதாவது புத்துணர்வு கிடைக்கும். சரி, இதிலிருந்து கேள்வி கேட்கலாமா? ஒன்று, மார்ஜரி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழில் என்ன பெயர்? இரண்டாவது கேள்வி, மார்ஜரி ஆசனத்தின் பயன்கள் ஏதேனும் ஒன்று, சரியா சில்ட்ரன்? இப்போ இந்த பதிலையும் உங்கள் கிளாஸ் மாஜிக்கு சொல்லி ஆசனம் செய்து வீடியோ அனுப்பி வைக்கணும். தன்யவாத் சில்ட்ரன்ஸ்.